வா வா. போன தடவை நீ வந்து பார்த்ததும் அவன் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுல்ல. சரி, நான் கூட நினைச்சேன் சீக்கிரமாவே குணமாயிடுவான்னு. ஆனா நான் நினைச்சது நடக்கல. நோ இம்ப்ரூவ்மெண்ட். பாரு, அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்கான். இது பாரு ஐஸ்வர்யா, நம்மளை யாராவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து பார்த்துருவாங்களோன்னு எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. இத பாரு ஐஸ்வர்யா, நான் கிளம்பும் போது சொன்னதுதான். இப்ப நீ அவனை நல்லா பாத்துக்க. இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நாம இங்க வரப்போறது இல்ல. சின்ன தம்பி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சின்ன தம்பி, சின்ன தம்பி, கண்டிப்பா உனக்கு கேக்கும். உனக்காக நான் தவிச்சிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் அசையாம மர மாதிரி படுத்துட்டு இருக்க? சின்ன தம்பி எந்திரி. சின்ன தம்பி, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? அந்த நாளுக்காக நான் எவ்வளவு ஆசையா தவம் இருக்கேன், காத்துட்டு இருக்கேன். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சின்ன தம்பி, சின்ன தம்பி, பிளீஸ் சின்ன தம்பி, எந்திரி. பார்க்கிறான்.
சின்னதம்பி, இரு இரு இரு, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா. நீ படிப்படியா குணமாயிடுவப்பா. நீ அப்ப எழுந்திரிச்சு பேசினா போதும். ரெஸ்ட் எடு சின்னதம்பி. உன்னை காப்பாத்தினது, உனக்கு மறுஜன்மம் கொடுத்தது எல்லாமே என் சித்தி தான். நீ எழுந்து நடமாடினா அடுத்த நிமிஷமே நமக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியா இருக்காங்க. நம்ம கொலசாமிக்கு அடுத்தபடியா நமக்கு கண் கண்ட தெய்வம், காவல் தெய்வம் எல்லாமே இவங்க தான். கடைசி வரைக்கும் நாம இவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சின்ன தம்பி. ஏய், ஸ்ட்ரெயின் பண்ணாதப்பா. இத பாரு, நான் எதுவும் பெருசா செஞ்சிடல. ஐஸ்வர்யாவோட தூய்மையான காதல் தான் உன்னை பொழைக்க வச்சிருக்கு. ஐஷு, பார்த்ததெல்லாம் போதும். சின்ன தம்பியை ரொம்ப சிரமப்படுத்த வேண்டாம். வா, உடனே இங்கிருந்து கிளம்பலாம். ஓகேவா சின்ன தம்பி? நான் போயிட்டு வரேன். என்னப்பா பாக்குற? ஆபீஸ் வேலையும் பாக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல தே, ஒரு சில ஹாஸ்பிடல் டீடைல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஹாஸ்பிடல் டீடைல்ஸா? அது வேற ஒரு கதை தே. என்ன தே? ஒண்ணு இல்லப்பா, சும்மா சொல்லுங்க. இல்ல, எல்லாம் சரியா இருந்திருந்தா இந்நேரம் உன் குழந்தைக்கு பேர் சூட்டு விழா, காது குத்துன்னு வீட்டுல விசேஷத்துக்கு மேல விசேஷம் நடந்திருக்கும். இப்ப பாரு, வீடே அமைதியா இருக்கு. அதுக்கு என்ன தா? கூடிய சீக்கிரமே அப்பா வீட்டுக்கு வந்துட போறாரு. ஏய் சூர்யா, நீ சொன்னது சரிதாண்டா, அப்படியே பழிக்க போகுது. என்னாச்சுமா? ஆமாண்டா, இப்பதான் சீதா போன் பண்ணா. இங்க பாரு, பூசாரி சொன்னதும் ராணி அக்கா உறுதியா சொன்னதும் எல்லாமே உண்மைன்னு ப்ரூவ் ஆக போகுது. பொன்னி, விஷயம் என்னன்னு சொல்லாம அடுக்கிட்டே போனா எப்படி? ஐயோ, நானும் சந்தோஷத்துல எதை சொல்லணுமோ அதை சொல்லாம இஷ்டத்துக்கு வளரிட்டே இருக்கேன் பாருங்க. சீதா அப்படி என்னதம்மா போன்ல சொன்னா? ஏய், சின்ன தம்பி உயிரோட தாண்டா இருக்கான். ஆமாண்டா, ஐஸ்வர்யாவும் மாயாவும் சேர்ந்து கார்ல போயிருக்காங்க. அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சீதாவும் போயிருக்கா. சின்ன தம்பிங்கிற பேரை மாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு. ஓ, அவன் இருக்கிறது வெளியே தெரிஞ்சா அப்பாவோட கேஸ் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அப்படி ஆயிடக்கூடாது, நம்ம அவஸ்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கணும்னு மாயா முடிவு பண்ணிருக்கா. ஆமா, இங்க பாரு, உடனே இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு போலாம். அங்க போய் விஷயத்த சொல்லிட்டு மாயா பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வா. சரிமா, வாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோம். ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். இந்த ஹாஸ்பிடல்ல தான் அந்த மாயா சின்ன தம்பியை மறைச்சு வச்சிருக்காங்க சார். ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த சின்ன தம்பியை கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் கொல்லல. தேவையில்லாம அவர் மேல பழிய போட்டு ஜெயில தள்ளியிருக்கா. அவர் கடைசி வரைக்கும் ஜெயில இருக்கணுங்கிறது அவளோட எண்ணமே. இந்த ஹாஸ்பிடல்ல தான் சின்ன தம்பியை மறைச்சு வச்சிருக்கான். நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க.
சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஒரு ஹெல்ப் வேண்டாம், உங்க வேலைய பாருங்க. நீங்க போங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், அங்க பாருங்க. நில்லுங்க.